Hello and welcome back. Nanda Sylvester Christy and you are watching AutoTech CBE for all biking solutions. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா புல்லட் இது ஆக்சுவலி வந்துட்டு இது மேக்னட்டோன்னு சொல்லுவோம். இது நிறைய பேத்துக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது வந்துட்டு ஜென்ரேஷன் ஒன் புல்லட் இருக்கு இல்லையா, அதுக்கு மாத்திரம் இல்லை, அது ஏஜிஎஸ் மேட்சலஸ் அப்புறம் ரெண்டு மூணு வண்டி இருக்குது, பிஎஸ்ஏ நார்டான்னு சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரி வண்டிகள் இருக்குது, எல்லாம் ஆன்டிக் பைக்ஸு. அதுக்கு வரக்கூடிய ஹைடென்ஷன் காயில், இது ஹைடென்ஷன் அந்த பிளக்குக்கு போகுது இல்லையா கரண்ட்டு, பார்த்தீங்கன்னா அதில் பிளக் வயர் கூட இருக்கும், இந்த பிளக்குக்கு போகிற அந்த காயில் தான் இது. என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதை பற்றி தான் எனக்கு வீடியோ இருக்க போகுது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. முதல்ல இதுக்குள்ளே என்னென்ன பார்ட்ஸ் வருதுங்கிறத நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத வந்து இந்த பார்ட்ஸை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் இது எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இது ஆக்சுவலி வந்துட்டு இது கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு, இது வெளியூரில் போய் வைண்டிங் பண்ணிட்டு வந்திருக்காங்க, இது கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. இப்போ என்கிட்ட வந்துட்டு இது ரெடி பண்ணுறதுக்கு வந்திருக்கு, நான் இதையும் நான் பண்ணிட்டுருக்கேன், ஹைடென்ஷன் காயிலும் நான் வைண்டிங் பண்ணிட்டுருக்கேன். அதை பற்றி தான் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக இருக்க போகுது. வைண்டிங் பண்ணுறதில் நான் வைண்டிங் பண்ணதை மட்டும் காட்ட போகிறேன், அவ்வளோதான். நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இது ஆக்சுவலி வந்துட்டு ரெண்டு டைப் ஆஃப் யூனிட் இருக்குது, ஒன்று வந்துட்டு மேக்னெட்டோ அண்ட் இன்னொன்று வந்துட்டு எஸ்ஆர் மேக்னெட்டோ. இது ரெண்டுமே வந்துட்டு ஆன்டிக் பைக்ஸில் மட்டும் தான் வரும். இந்த டிவைஸ் ஒன்லி ஃபார் வந்துட்டு ஹைடென்ஷன் பர்பஸ்க்கு மட்டும் தான், ஹைடென்ஷன் பிளக்குக்கு போகுது இல்லையா கரண்ட், அதுக்கு மட்டும் தான் இது யூஸ் பண்ணுறோம். இது ஆக்சுவலி வந்துட்டு ஜென்ரேஷன் ஒன் புல்லட் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு வந்த மாடல் புல்லட்ஸ், அதாவது ஆன்டிக் பைக்ஸ், பழைய மாடல் பைக்ஸ்க்கு மட்டும்தான் இது கொடுத்துருக்குறாங்க. இது நம்ம இப்போ லேட்டஸ்ட் வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படின்னு கீழே வர மேக்னெட் காயில் இருக்கும், மேலே சிடி யூனிட் இருக்கும், பவர் காயில் இருக்கும், அப்புறம் ஹைடென்ஷன் காயில் அதாவது பிளக்குக்கு போகிற வயர் இருக்கும், அவ்வளோதான். இது மாதிரி மூணு வேரியேஷன் இருக்கும். பட் இந்த வண்டியில் வந்துட்டு இது ஒரே ஒரு யூனிட் மட்டும்தான். இது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த இடத்த வந்துட்டு டேரெக்டாக இன்ஜினில் வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, இன்ஜின் உள்ளே அதாவது அவுட்டர் சைடு, அதாவது கார்பரேட்டர் கீழே இன்ஜினுக்கு மேலே வெளியில் அங்கே தான் இது இப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பல்லு நர்லிங் வீல் வரும், பல்லு வீல் வரும். இது என்ன பண்ணியிருப்பாங்க, நேராக வந்துட்டு இன்ஜின்லேருந்து ஒரு செயின் ஒன்று வரும், அதை செயினில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில வண்டியில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரெண்டு மூணு கியர் வீல்ஸ் கொடுத்து அப்புறம் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல தான் பாயிண்ட் வரும், இதுக்குள்ளேருந்து வர கரண்ட் வந்துட்டு நேராக இந்த பாயிண்ட்டுக்கு போய் பாயிண்ட்லேருந்து தான் இந்த வயருக்கு வரப்போகுது. இதுக்குள்ளே வந்துட்டு அந்த காயில் எப்படி இருக்குங்கிறத முதல்ல நீங்கள் பார்த்துருங்க, அதுக்கப்புறம் இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நான் பிரின்சிபலி உங்களுக்கு காட்டுறேன். அந்த டிவைஸ்க்குள்ளே இருக்கிற யூனிட் இவ்வளோ பெருசாக இருக்கும், இதுதான் அந்த யூனிட்டு. இதில் நான் செப்பரேட்டாக உங்களுக்கு நான் இதை பற்றி காட்டுறேன். இது ஆக்சுவலி வந்துட்டு இதுதான் வந்துட்டு புனேயில் போய் வைண்டிங் பண்ணுற அந்த காயில், இது பிரச்சனை ஆகிடுச்சு. இப்போ இது ரெடி பண்ணுறதுக்கு தான் இப்போ எங்கிட்ட வந்திருக்கு, பார்க்கலாம். அதெல்லாம் வந்துட்டு இப்போது வைண்டிங் பண்ணி பேஸ்ட் போட்டிருக்கிறாங்க, அதில் வந்து டேட் முதல் கொண்டு எல்லாமே எழுதியிருக்கிறாங்க. இப்போ அதோட அவுட்டர் யூனிட் இது தான், நம்ம இப்போ காட்டணும் இல்லையா, கையில் வச்சுருந்து காட்டணும் இல்லையா, அதோட அவுட்டர் யூனிட் இது தான். அந்த உள்ள ஹாலோவாக இருந்ததுல அந்த இடத்துல தான் வந்துட்டு அந்த கம்ப்ளீட் யூனிட்டை வந்துட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு பேக் சைடில் கப்பை போட்டு பாயிண்ட் போடுவோம். ஏதோ டிவைஸை வந்துட்டு நான் பிரித்து வச்சுருக்கிறேன், நீங்கள் அதை பார்க்கலாம். இப்போ இதுதான் வந்துட்டு அந்த காயில், இப்போ நான் வைண்டிங் பண்ண காயில் இது. இப்போ நான் வந்துட்டு இது வைண்டிங் பண்ணி இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன், அந்த காயில் தான் இது. இப்போ நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். இந்த காயில் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்துட்டு ஹைடென்ஷன் செக்மெண்ட்டில் வர காயில் இது. இப்போ நாங்கள் கம்ப்ளீட்டாகவே ஹைடென்ஷனுக்கு எப்படி வைண்டிங் பண்ணுமோ அப்படி வைண்டிங் பண்ணியிருக்கேன். இது அதோட டாப் பீஸ், இந்த பக்கம் தான் வந்துட்டு ரொட்டேட்டர் வீல் வரும். இது ஆக்சுவலி இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் டிவைஸ் வந்துட்டு இந்த யூனிட்லேயே, இது பேர் ஸ்லிப் ரிங்குன்னு சொல்லுவோம். இதுலேருந்து தான் வந்துட்டு கரண்ட்டை வந்துட்டு அவுட்புட் வெளியில் கொண்டு வரப்போகிறோம். அந்த பிளக் ஒயர் காட்டணும் இல்லையா, அந்த பிளக் ஒயர் வந்துட்டு இதில் மேலே தான் வந்துட்டு அந்த பிளக் ஒயர் வெளியில் அவுட்டர் எடுத்துருப்போம். இப்போ நான் காயில் அசம்பிள் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். அந்த கப்புக்குள்ளே வந்துட்டு இப்படி தான் அழகாக அசம்பிள் பண்ணிவிட்டு நம்ம அந்த வெளியில் ஒரு லீடு தெரியுது பாருங்கள், அந்த இடத்துல வந்துட்டு ஸ்லிப்பரிங்கை வந்துட்டு நம்ம அந்த தெரியுதுலையே அந்த லீடு, அதில் தான் ஸ்லிப்பரிங்கை வந்துட்டு கொண்டு வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோம். நான் அதெல்லாம் இதில் காட்டல, பிகாஸ் சம் டெக்னிக்கல் ஒர்க் என்னால் காட்ட முடியாது. இப்போ அசம்பிள் பண்ணி முடிச்சாச்சு, இப்போ அடுத்தது வந்துட்டு மாட்ட வேண்டியதாக. இப்போ மாட்டி ஃபுல் ஃபினிஷில் நான் வச்சுருக்கேன், நீங்கள் பார்க்கலாம் இது க்ளோஸ்அப்பில். இந்த யூனிட்டில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிவைஸ் இது, நீங்கள் பார்க்கலாம். அது முன்னாடி ஃப்ரண்ட் எட்ஜ், அது அந்த இடத்துல தான் வந்துட்டு அந்த வீல் வரும், நர்லிங் வீலு. இந்த இடம் தான் வந்துட்டு அந்த ஸ்லிப்பரிங் வரும், ஸ்லிப்பரிங்கோட அவுட்டர் பொசிஷன். இப்போ அடுத்தது இப்போ வந்துட்டு இந்த இடம் வந்துட்டு ஸ்லிப்பரிங்னு சொன்னோம் இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு இந்த கனெக்டர் கொடுத்துருப்பாங்க. இப்போது இந்த இடத்துல தான் பாயிண்ட் செட் இருக்குது. இப்போது இதுதான் பாயிண்ட் செட்டு. இதில் வந்துட்டு ஹெச்டி காயிலோட கரண்ட் இங்கே வந்து கட் ஆகும் பொழுது தான் வந்துட்டு உங்களுக்கு பிளக்கில் கரண்ட் வருது. இப்போ நான் உங்களுக்கு கரண்ட்டை காட்டுறேன் நான். அங்கே ஒன்ஸ் கிராங்க் பண்ணும் பொழுது இதில் வந்துட்டு நீங்கள் அதில் வர கரண்ட்டை வந்துட்டு அழகாக பார்க்கலாம்.
ஒவ்வொரு டர்னுக்கு ஒவ்வொரு ஸ்ட்ரோக் தான் வரும். இந்த வண்டி பார்த்துட்டிங்கன்னா இருக்கிறதுலையே ஐட்லிங் வந்துட்டு ரொம்ப கம்மியாக ஓடும். அதாவது ஒரு 500 to 400 ஆர்பிஎம்லேயே வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ அழகாக இந்த வண்டி ஸ்மூத்தாக ஓடும். வண்டி ஓடுறதே தெரியாது. இந்த ஓல்டு ஆன்டிக் பைக்ஸு தட்ஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நிறைய இந்த ஆன்டிக் பைக்ஸை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு நல்ல ஒரு அருமையான வீடியோவாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். பாய்.